வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து சயின்ஸு ஓகேங்களா, ஆறாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் இருக்கிற எல்லா குவஸ்டின் பார்ப்போம். இதில் இருக்கிற எல்லாமே முக்கியமான குவஸ்டின் தான். நான் வந்து எல்லா புக்கும் படிச்சுட்ருக்கிறேன். படிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாமே நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுருக்கிறேன். நான் வந்து திரும்ப ஒருக்கா ரிவிஷன் பண்ணோம்னா இந்த நோட்ஸை மட்டும் பார்த்தா போதும். புக் எடுத்து திரும்ப எல்லாத்தையும் புரட்டிட்டுருக்கோன்னு அவசியம் கிடையாது. இதை மட்டும் இங்கே எத்தனை வினா இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தம் வந்து ஒரு 35 வினா தான் இருந்தது. ஒரு 38 கொஸ்டின் இருக்குது. திரும்ப வந்து இந்த 38 கொஸ்டின் மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும். அப்படியே டேரெக்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. இப்போ திரும்ப புக் எடுத்து படிக்கணும் அவசியம் கிடையாது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அதனால் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் வந்து இப்போ உங்களுக்காக கொடுக்குறேன் சரிங்களா. இதை வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. எழுதுவீங்க, ஒரு எழுதுனா ஒரு 10 நிமிஷம் எழுதிடலாம் சரிங்களா. இது நீங்கள் போய் பிரிண்ட்டு போகிறக்கு நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா கடைக்கு போகிற டயத்தை விட நீங்கள் எழுதுனீங்கன்னா கொண்டு 10 நிமிஷம் எழுதிடலாம் சரிங்களா. ஒரு 38 கொஸ்டின் தான் இருக்குது. ஓகே, இப்போ எல்லா கொஸ்டினையும் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஒரு மைக்ரோ லிட்டர்னால் ஒரு மில்லி மீட்டர் கியூப், அதாவது ஒரு கன மில்லி மீட்டர்னு சொல்லுவோம் சரிங்களா. ஒரு மைக்ரோ லிட்டர்னால் ஒரு கன மில்லி மீட்டர் ஓகேங்களா. மில்லி மீட்டர் இது நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மில்லி லிட்டர்னால் ஒரு சென்டிமீட்டர் க்யூப், அதாவது ஒரு கன சென்டிமீட்டர்னால் பார்த்துக்குங்க ஓகேங்களா. கன சென்டிமீட்டர்னால் என்னென்னா, இப்போ ஒரு சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு சென்டிமீட்டர் இல்லை ஒரு சென்டிமீட்டர் அளவுள்ள இப்போ நீளம் அகலம் உயரம் மூணு ஒரு பாக்ஸ்க்குள்ளே எவ்வளவு வந்து ஒரு நீரை ஊற்றுறமோ எவ்வளவு பிடிக்குதோ அதுதான் ஒரு மில்லி லிட்டர். ஒரு சென்டிமீட்டர் அளவு கன பாக்ஸ்க்குள்ளே எவ்வளவு உள்ளே வந்து நிரப்ப முடியுமோ அதுதான் ஒரு மில்லி லிட்டர். ஒரு கிலோ லிட்டர்னால் அதே மாதிரி ஒரு மீட்டர் கியூப், ஒரு கன மீட்டர் ஓகேங்களா. ஒரு மீட்டர் கியூப் ஓகே, இதை பார்த்துக்குங்க ஓகே. அடுத்து வந்து ரெண்டாவது குவஸ்டின், வாகனங்கள் கடக்கும் தொலைவை வந்து அளக்க எது பயன்படுதுன்னா ஓடோமீட்டர். கடக்கும் தொலைவு ஓகேங்களா, எவ்வளவு தூரம் கடந்துருக்குதுன்னு தொலைவை வந்து அளக்க ஓடோமீட்டர் பயன்படுது ஓகே. அடுத்து வந்து இந்த குவஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள். இதை வந்து யார் உருவாக்குனது யாருன்னு கேட்டாங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் தான் உருவாக்குனாங்க. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகளை உருவாக்கியவர் யாருன்னா பிரெஞ்சுக்காரர்கள். முக்கியமானது பிரெஞ்சுக்காரர்கள் ஓகேங்களா. ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் யாரும் கொடுப்பாங்க பிரெஞ்சுக்காரர்கள் ஓகேங்களா. முக்கியமானது எந்த ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா 1790. மெட்ரிக் முறை அலகுகள் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1790 பிரெஞ்சுக்காரர்களில் உருவாக்கப்பட்டது ஓகே. அடுத்து வந்து அளவுகோலை கண்டுபிடித்தவர் யாருன்னா வில்லியம் பெட்வெல் ஓகேங்களா. அளவுகோலை கண்டுபிடித்தவர் வில்லியம் பெட்வெல் ஓகே. அடுத்து வந்து நிலாவில் வந்து ஈர்ப்பு விசை, சந்திரனில் வந்து ஈர்ப்பு விசை, புவியை கம்பேர் பண்ணும்போது 1/6 சரிங்களா. 1/6 நிலவின் ஈர்ப்பு விசை புவியை விட 1/6, இது எல்லாம் தெரியும். அடுத்து வந்து 6வது குவஸ்டின், பிளாட்டினம் இரிடியம் சரிங்களா, பிளாட்டினம் இரிடியத்தால் ஆன படித்திர மீட்டர் கம்பி ஓகேங்களா. படித்தர மீட்டர் கம்பியின் நகல் உள்ள இடம், நகல் வந்து எங்கே இருக்குதுன்னா அதாவது அதோட காப்பி படித்தர மீட்டர் அந்த மீட்டர் கம்பியோட காப்பி வந்து டெல்லியில் இருக்குது சரிங்களா. டெல்லியில் தேசிய இயற்பியல் ஆய்வகம் சரிங்களா, தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் இருக்குது, அதாவது நேஷனல் ஃபிசிக்ஸ் லேபில் இருக்குது ஓகேங்களா, டெல்லியில் இருக்கிறது. இந்த பிளாட்டினம் மீடியம்னு என்னென்னா, அதாவது அளவுகோலுக்கான சர்வதேச கீழே பாருங்கள் 7வது குவஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும், சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் சரிங்களா. இந்த அனைத்துலக நிறுவனம் எங்கே இருக்குதுன்னா ஃப்ரான்ஸில் ஓகேங்களா, ஃப்ரான்ஸில் செவ்ரேஸ்ங்கிற இடத்துல இருக்குது. இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1889 ஓகேங்களா. சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் ஃப்ரான்ஸில் இருக்குது, ஃப்ரான்ஸில் வந்து செவ்ரேஸ்ங்கிற இடத்துல இருக்குது. எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1889 ஓகேங்களா. இந்த சர்வதேச அளவுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் இதில் இங்கே வந்து ஒரு கண்டுபிடிச்சது தான் பிளாட்டினம் மீடியத்தாலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஓகேங்களா. அளவீடுகளுக்கான கம்பி அது வந்து இங்கே டெல்லியில் இருக்குது சரிங்களா, அதோட நகல் வந்து டெல்லியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துங்க ஓகேங்களா. 6வது குவஸ்டின், 7வது குவஸ்டின் பார்த்துங்க.
அடுத்து 8வது கொஸ்டின், பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக சுழல வேண்டும் என அனுமானித்தவர் ஓகேங்களா, அனுமானித்தவர் யாருன்னா ஆரியபட்டார் ஓகேங்களா, ஆரியபட்டர் ஓகே. அடுத்து 9வது கொஸ்டின், அலைவு இயக்கம் அனைத்தும், அலைவு இயக்கம் அனைத்தும், அலைவு இயக்கம்னு என்னென்னா தனி ஊசல் இருக்கும்ல அந்த மாதிரி அந்த இயக்கம் அல்லது ஊஞ்சலாடும் அது அந்த இயக்கம், அதாவது அலைவு இயக்கம் அனைத்தும் கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஓகேங்களா, அலைவு இயக்கம் எல்லாமே வந்து கால ஒழுங்கு இயக்கம் சரிங்களா ஓகே. அடுத்து 10வது கொஸ்டின், உசேன் போல்டு வந்து 100 மீட்டர் தொலைவை எவ்வளோ நேரத்தில் கடந்தார்னா 9.58 வினாடி ஓகேங்களா, 9.58 வினாடி. வேகமாக ஓடும் விலங்கு, நிலத்தில் வந்து வேகமாக ஓடும் விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா சிறுத்தை, அது வந்து 112 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் வந்து ஓடும் சரிங்களா. அடுத்து 12வது கொஸ்டின், ரோபோட்டா ஓகேங்களா, ரோபோட்டானாங்கிறது ரோபோட்டா என்பது வந்து செக்கோஸ்லோவியா வார்த்தை ஓகேங்களா, செக்கோஸ்லோவியா வார்த்தை, அதனுடைய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர் ஓகேங்களா, உத்தரவுக்கு படிந்த ஊழியர். 13வது கொஸ்டின், ஒரு துளி நீரில் வந்து 10^21 நீர் துகள்கள் உள்ளது ஓகேங்களா, ஒரு டிராப் நீரில் வந்து 10^21 நீர் துகள்கள் உள்ளடக்கியது. அதே போல் பேனா வைக்கும் ஒரு புள்ளியில் ஓகேங்களா, பேனாவில் வைக்கிற ஒரு புள்ளியில் வந்து 200,000 அதிகமான மூலக்கூறுகள் உள்ளது ஓகே. அடுத்து 14வது கொஸ்டின், நீரை சுத்திகரிக்க, நீரை வந்து சுத்திகரிக்க எது பயன்படுதுன்னா எதிர் சவ்வூடு பரவல் ஓகேங்களா, எதிர் சவ்வூடு பரவல் நம்ம கூட சொல்லுவோம்ல ஆரோ வாட்டர்ன்னு சொல்லுவோம்ல அதுதான், ஆர்னா இது ரிவர்ஸ் ஓகேங்களா, ரிவர்ஸ் இது என்னன்னு தெரியல ஆரோன்னு என்ன மீனிங் பார்த்துங்க ஓகே. அடுத்து வந்து முளைவேர், முளைவேர் வளர்ந்து ஆணிவேராக மாறுகிறது ஓகேங்களா, இந்த மரத்தெல்லாம் ஆணிவேர் இருக்குமில்ல அந்த ஆணிவேர் வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னா முளைவேர் ஓகேங்களா, முளைவேர் தான் வளர்ந்து ஆணிவேராக மாறுது ஓகே. அடுத்து வந்து ஆணிவேர் வந்து 23 தாவரத்தில் காணப்படும், சல்வேர் வந்து 1 தாவரத்தில் காணப்படும் ஓகேங்களா, ஆணிவேர் வந்து 23, சல்வேர் வந்து 1 தாவரத்தில் காணப்படும். 23 தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு அவரை மா வேம்பு நம்ம எல்லாம் பார்க்குற மரம் எல்லாமே வந்து 23 தாவரம் தான் ஓகேங்களா. ஒரு 23 தாவரம் சல்லிவேர் எது எதில் இருக்கும்னா அந்த நெல் புல் சோளம் இது எல்லாமே வந்து வேர் வந்து சல்லிவேராக தான் இருக்கும். ஆணிவேரில் இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் சோளம் மக்காச்சோளத்தோட செடியை வந்து பிடிங்க பார்த்தீங்கன்னா தெரியாது, அதில் வந்து ஆணிவேர் இருக்காது, எல்லாமே சல்லிவேராக தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே. அடுத்த கொஸ்டின் 16வது கொஸ்டின், விக்டோரியா அமேசோனிக்கா ஓகேங்களா, விக்டோரியா அமேசோனிக்கா என்ற தாவர இலை, அந்த தாவர இலை வந்து 3 மீட்டர் விட்டம் கொண்டது ஓகேங்களா, 3 மீட்டர் விட்டம்னா பார்த்துங்க 3 மீட்டர் விட்டம் எவ்வளவு பெருசுன்னு, அது வந்து 45 கிலோ வந்து தாங்கும் ஓகேங்களா, 45 கிலோ, 45 கிலோனா ஒரு ஒரு மனுஷன் ஓகேங்களா, ஒரு ஆள், ஒரு ஆளோட வெயிட்டு, ஒரு ஆளோட வெயிட்டை கூட தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த இலை வந்து இருக்குது, அது வந்து நீரில் தான் இருக்கும் சரிங்களா, அது வந்து 45 கிலோ எடையை கூட தாங்கும் இந்த இலை பார்த்துங்க 3 மீட்டர் விட்டம் விக்டோரியா அமேசோனியா என்ற இலை. அடுத்து 17வது கொஸ்டின், உலகின் நீளமான நதி ஓகேங்களா, உலகத்திலேயே நீளமான நதி வந்து நைல் நதி, அதே இது இந்தியாவில் நீளமான நதி எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கை நதி, அதோடய நீளம் பார்த்துக்குங்க ஓகேங்களா. அடுத்து 18வது கொஸ்டின், தாமரை மிதக்க காரணம், தாமரை வந்து ஏன் நீரில் மிதக்குதுன்னா அந்த இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளி ஓகேங்களா, இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளியினால தான் தாமரை வந்து நீரில் மிதக்குது ஓகே. பூமியோட மேற்பரப்பு நீர் எவ்வளவு இருக்குதுன்னா சரி, பூமியோட மேற்பரப்பில் 70% வந்து கடல் நீர் தான் இருக்குது ஓகேங்களா, மேற்பரப்பில் 70% வந்து கடல் நீராக சூழப்பட்டது. அடுத்து உலகிற்கான ஆக்சிஜன் தேவையை வந்து பாதி கொடுப்பது எதுன்னு கேட்டாங்கன்னா அமேசான் ஓகேங்களா, அமேசான் காட்டிலிருந்து தான் அதிகமான ஆக்சிஜன் வந்து உலகத்திற்கு அதிகமாக கொடுக்குது. அமேசான் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா தென் அமெரிக்கா ஓகேங்களா, அமேசான் வந்து தென் அமெரிக்காவில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது வந்து கேட்டாலும் கேட்கலாம் ஓகேங்களா. உலக வாலிட நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் முதல் திங்கள். 22வது கொஸ்டின், அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம், அதிவேகமாக வளர்கிறது மூங்கில் மரம் ஓகேங்களா, மூங்கில் தான் அதிக வேகமாக வளரும் ஓகே. அடுத்து வந்து அக்கேவ் ஓகேங்களா, அக்கேவ்னா ரயில் கற்றாலை, அக்கேவ் ரயில் கட்டாலை ஓகேங்களா, ரயில் நம்ம வந்து கட்டாலை என்னென்னு சொல்லுவோம் ஆலிவ் வேறன்னு சொல்லுவோம்ல ஆலிவ் வேறம், ஆலிவ் அக்கேவ் ஓகேங்களா, அந்த ஃப்ரைமிங் பார்த்துங்க ஆலிவ்னு இருக்குமா
அந்த இடத்துல அக்கேவ் அப்படின்னா கற்றாழை, ஓகேங்களா, நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லிக்கு என்னென்னு பேர்னா ஓப்பன்ஜியா, இதோட அறிவியல் பேர், ஓகேங்களா. இதெல்லாம் ஓப்பன்ஜியான்னா சப்பாத்தி கல்லி. இப்போ வந்து சப்பாத்தி கல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியில் முள்ளாக இருக்கும், அதை வந்து நம்ம அப்படி ஓப்பன் பண்ணி தான் சாப்பிடணும், அந்த மாதிரி அமைச்சுங்க. சப்பாத்தி கிளி வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னா ஓப்பன்ஜியா, ஓகேங்களா. அவ்வளோதான், இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டியதில் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகே, அடுத்து 23வது கொஸ்டின், பற்றுக்கம்பி. பற்றுக்கம்பி வந்து மெலிந்த தண்டின் மாற்று, ஓகேங்களா. அது வந்து மெலிந்த தண்டு, தாவரத்தில் வந்து மெலிந்த தண்டோட மாற்று தான் பற்றுக்கம்பி. பற்றுக்கம்பின்னு என்னென்னு தெரியுமில்ல, இந்த ஏதாச்சும் ஒரு கொடியெலாம் போச்சுன்னா அப்போ ஏதாச்சும் இந்த ஒரு சைடில் வந்து சின்ன மெலிந்த கம்பி ஒரு தண்டாட்டுக்கு, அது வந்து ஒரு இப்போ வந்து என்னென்னா இப்போ ஏதாச்சும் ஒரு ஒரு சொரக்காய் கொடியோ ஏதோ ஒன்று வந்து அப்படி ஒரு நூலில் கட்டி மேலே வந்து அந்த பந்தலில் கட்டி விட்ருவோம்ல, அந்த மாதிரி அதுக்கு அது வந்து அப்படியே சுற்றி சுற்றி ஏறும்ல, அந்த சுற்றுக்கு வந்து பற்றுக்கம்பி, ஓகேங்களா. பற்றுக்கம்பி மூலிமா பிடிச்சிக்கும், அதுதான் அதுதான் பற்றுக்கம்பி. முட்கள்னால் கடினமான தண்டின் மாற்று, முள்ளெல்லாம் இருக்கும் ஒரு ஒரு தாவரத்திலும் முள்ளெல்லாம் இருக்குமல்ல, அந்த முள் வந்து என்னென்னா கடினமான அல்லது கூர்மையான தண்டின் மாற்று, ஓகே. அதெல்லாம் தண்டு தான், ஓகேங்களா. முள்ளுங்கிறது வந்து அது தண்டு தான், கூர்மையான தண்டோட மாற்று. ஓகே, அடுத்து 24வது கொஸ்டின், 0 டிகிரிக்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படும் பறவை எதுன்னு கேட்டிங்கன்னா பென்குயின், இன்னொன்று வந்து ஜூராங், ஓகேங்களா. பென்குயின், ஜூராங். ஜூராங்கிறது வந்து சிங்கப்பூரில் இருக்கும், ஓகே, இது ஒரு பறவை தான். அடுத்து ஒரு செல் தாவரம். ஒரு செல் தாவரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அமீபா. அமீபா வந்து ஒரு செல். அதே மாதிரி பாரமீசியம் வந்து ஒரு செல், யூக்ளினா, இதெல்லாமே ஒரு செல் தான், ஓகேங்களா. அமீபா, பாரமீசியா, யூக்ளினா, இதெல்லாமே ஒரு செல். அடுத்து வந்து இது வந்து அமீபா, இது மூணுமே வந்து இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய உறுப்பு எதுன்னு கேட்பாங்க. அது முக்கியம், அமீபாவில் இருக்கிற போலிக்கால்கள் மூலமாக தான் அது வந்து இடப்பெயர்ச்சி செய்யுது. அதேமாதிரி பாரமீசியம் வந்து குறியிலைகள் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய உறுப்பு. அதேமாதிரி யூக்ளினா, யூக்ளினா என்ன இடப்பெயர்ச்சி செய்கிற உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா கசை இலைகள், ஓகேங்களா. இது மூணு முக்கியம், ரொம்ப நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குதுன்னா வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூந்தன்குளம், இது மூணுலேயும் பறவைகள் சரணாலயம் இருக்குது. வேடந்தாங்கல் எங்கே இருக்குதுன்னா காஞ்சிபுரம், கோடியக்கரை எங்கே இருக்குதுன்னா நாகப்பட்டினம், கூந்தன்குளம் எங்கே இருக்குதுன்னா திருநெல்வேலி, ஓகேங்களா. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம்ச்சுங்க. 27வது குளிர்கால உறக்கம். அதாவது குளிர்கால உறக்கம்னு என்னென்னா இப்போ நமக்குலாம் ரொம்ப குளிர் அடிச்சதுன்னா ரொம்ப நடிக்கிட்டு இருப்போம்ல, ஆனால் இந்த ஆமை என்ன ஒன்றும்னா ரொம்ப குளிர் அடிச்சதுன்னா தூங்கிடுமாமா, சரிங்களா. தூங்கிட்டால் குளிர் அடிக்காதல்ல, அது மாதிரி குளிர்கால உறக்கம் எது மேற்கொள்ளும்னா ஆமை. இதே கோடைக்கால உறக்கம் ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா தூங்கிடுமாமா, சரிங்களா. நத்தை, நத்தை என்ன ஒன்றும்னா ரொம்ப வெயில் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி தூங்கிடும், ஓகேங்களா. ஓகே, அடுத்து 28வது கொஸ்டின், ஒட்டகம். ஒட்டகம் வந்து பாலைவன கப்பல்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஒட்டகம் வந்து பாலைவன கப்பல் தான் ஒட்டகம். பாலைவன கப்பல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஒட்டகம். அந்த ஒட்டகத்தில் திமில் இருக்கும்ல, திமிலில் வந்து கொழுப்பு தான் இருக்கும், அந்த திமில் எல்லாமே கொழுப்பு, ஓகேங்களா. இந்த கொழுப்பை வச்சுக்கிட்டு தான் இப்போ வந்து உணவு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொழுப்பை எடுத்து அதை தேவையான சக்தியாக பயன்படுத்திக்கும், ஓகேங்களா. ஒட்டகம் திமிலில் இருக்கிற கொழுப்பை எடுத்து பயன்படுத்திக்கும். அடுத்து 29வது கங்காரியலி. அதாவது நீரே அருந்தாது, நீர் அருந்தாத விலங்குதுன்னு கேட்டால் கங்காரியலி. ஓகே, அடுத்து 30வது கொஸ்டின், உணவில் உள்ள ஊட்டச்சத்து. உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் வந்து 6 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, சரிங்களா. உணவில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் 6 முக்கியமானது இருக்குது. ஒன்று வந்து கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, விட்டமின்ஸ், தாது உப்பு, நீர், ஓகேங்களா. இது 6 தான் ரொம்ப முக்கியமானது உணவில் இருக்கிறது. இதில் பாருங்கள், புரதம். புரதம் வந்து எதில் அதிகமாக காணப்படுதுன்னா சோயாபீன்ஸில் அதிகமாக காணப்படும். புரதம் இருக்கிறதுலே எதில் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சோயாபீன்ஸ், ஓகேங்களா. இது முக்கியம், சோயாபீன்ஸ் மறந்துடாதீங்க. புரதம் அதிகமாக இருக்கிறது சோயாபீன்ஸ். ஓகே, அடுத்து வந்து நீரில் கரையக்கூடிய வைட்டமின் எதுன்னு கேட்டிங்கன்னா பி அண்டு சி, சரிங்களா. இது ரெண்டும் நீரில் கரையும். அதாவது எப்படின்னா இப்போ விட்டமின் பி வந்து பிஎன்சி ஏதாச்சும் ஏதோ ஒரு காய்கறியில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த காய்கறியில் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னு வச்சுக்கலேன், அந்த விட்டமின்லாம் கரைஞ்சிடும், அதை வந்து வேஸ்ட்டாக போயிடும், ஓகேங்களா. தண்ணியில் போடாமல் அப்படியே வந்து சமைச்சு நம்மளாம் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீரில் கரையக்கூடிய விட்டமின் பிஎன்டு சி. இதே கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏடிஇகே, இந்த மிச்ச 4 ஏடிஇகே, இதெல்லாம் கொழுப்பில் கரையும் விட்டமின், ஓகேங்களா. நீரில் கரையும் விட்டமின் மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும், கொழுப்பில் கரையிறது வந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் பிஎன்டிசி, நீரில் கரையும் விட்டமின் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து விட்டமின் ஏ, பி, சி, டிஇகே,
இந்த விட்டமின்ஸ்லாம் எது எதுக்கு இதாகுதுன்னு பாருங்க. விட்டமின் ஏ வந்து, விட்டமின் ஏனால் ஏறக்கூடிய நோய் வந்து மாலைக்கன், ஓகேங்களா. பீனா பெரி பெரி, சீனா ஸ்கர்வி, டீனா ரிக்கெட், ஈனா மல்ட்டுத்தன்மை, கேனா ரத்தம் முறையாமை, ஓகேங்களா. இதனால் என்னென்ன பாதிப்பு உடல் உபாதைகள் ஏற்படும்னா, மாலைக்கன்னா வந்து கண்ணு தெரியாது, ஓகேங்களா. பெரி பெரினா என்னென்ன நோய்னா, நரம்பு அல்லது நரம்பு தளர்ச்சி அல்லது உடல் சோர்வு, ஓகேங்களா. பெரி பெரினா நரம்பு தளர்ச்சி, உடல் சோர்வு. ஸ்கர்வினா என்ன ஆகும்னா, ஈறுகளில் இரத்த கசிவு, ஓகேங்களா. பல் ஈறுகளில் வந்து இரத்த கசிவு. அடுத்து ரிக்கெட்ஸ், ரிக்கெட்ஸ்னால் வளைந்த எலும்பு, ஓகேங்களா. எலும்பு வந்து வளைந்த நிலையில் இருக்கும், அதாவது எலும்பு வந்து கடினத்தன்மை இழந்துடும், அந்த மாதிரி இருக்கும். மலட்டுத்தன்மைனா தெரியும், அதாவது குழந்தையின்மை. ரத்தம் முறையாமை, ரத்தம் முறையாமைனால் என்ன ஏற்படும், ரத்தப்போக்கு ஏற்படும், ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின், அதாவது முடிய போகுது, ஓகேங்களா. ஆக்சிஜனேற்ற தடுப்பான், ஓகேங்களா. ஆக்சிஜனேற்ற தடுப்பான் எதுன்னு கேட்டிங்கன்னா முருங்கை. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா, ஆக்சிஜனேற்ற தடுப்பான் இன்னொரு பேர் ஆன்டி ஆக்சிடெண்ட், ஓகேங்களா. ஆன்டி ஆக்சிடெண்ட் எதுனா முருங்கை. முருங்கை இது வந்து 80% வந்து இந்தியாவில் தான் உற்பத்தி பண்ணுறோம், ஓகேங்களா. 80% வந்து இந்தியாவில் தான் உற்பத்தி பண்ணுறோம். இந்த முருங்கை கீரை வந்து என்னென்னா, இதில் என்னென்ன இருக்குதுன்னா, விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு இருக்குது, புரதம், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது முருங்கை மட்டும்தான். அதனால் வந்து முருங்கை தான் ரொம்ப ரொம்ப சத்தானது, சரிங்களா. இது வந்து 80% வந்து இந்தியாவில் மட்டும்தான் விளையும், வேறு எங்கேயும் வந்து விளையாது, சரிங்களா. ஓகே, அடுத்த 34வது குவஸ்டின், பாக்டீரியா நோய்கள். பாக்டீரியானால் என்னென்ன நோய் ஏற்படுது, அடுத்து வைரஸ்னால் என்ன நோய் ஏற்படுதுன்னு பாருங்கள். பாக்டீரியானால் ஏற்படும் நோய் வந்து காலரா, டைஃபாய்டு, காச நோய், நிமோனியா, டெட்டனஸ், இதெல்லாமே பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள். இது வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸா, சாதாரண சளி, சின்னம்மை, ஓகேங்களா. இதெல்லாம் வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்கள். நம்ம வந்து வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இந்த பாக்டீரியாவில் ஏற்படும் நோய்கள் தான் குழப்பிற மாதிரி இருக்கும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்து வந்து இது வந்து கணினி. கணினி பாடம் வந்து ஒரு 2 பேஜுக்கு இருந்தது, ஓகேங்களா. அதில் வந்து கணினி சிலபஸில் கிடையாது, எதுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கலாம். சப்போஸ் ரொம்ப கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கணும், ஓகேங்களா. அது 3 கொஸ்டின் படிக்கிறதுனால ரொம்ப பெருசாக இது ஒன்றும் ஆகிருப்பது கிடையாது நமக்கு. இவ்வளோ கொஸ்டின் படிச்சு அந்த 3 கொஸ்டின் படிக்கிறதுக்கு என்ன நமக்கு, அதனால் அதையும் பார்த்துருவோம். கணினியின் தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா சார்லஸ் பாபேஜ். அடுத்து முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1946, ஓகேங்களா. 1946 முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. கணினியின் முதல் நிரலர். நிரலர்னால் என்னென்னா, நிரலர்னால் ப்ரோக்ராமர், ஓகேங்க. ப்ரோக்ராமர்னு சொல்லுவாங்கள்ல, கணினி ப்ரோக்ராம் பண்ணுற அந்த மாதிரி ப்ரோக்ராமர். கணினியோட முதல் ப்ரோக்ராமர், முதல் நிரலர் யாருன்னா, அகஸ்தா அடாலவ்லோஸ், ஓகேங்களா. அகஸ்தா அடாலவ்லோஸ் இது பார்த்துக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து 6th இருக்கிற சயின்ஸ் ஃபஸ்ட் டெம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சுங்க, எழுதி நல்லா ஒரு எபோசிட்லேயோ நோட்லேயோ எழுதி வச்சுங்க. இதே மாதிரி நான் வந்து எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், இப்போ வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே வீடியோவாக கொடுத்துட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன், ஓகேங்களா. இப்படி அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த அப்படி செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து செகண்ட் டைமில் எழுதியாச்சு, இப்போ வந்து தேர்ட் டைம் போயிட்டுருக்கு, ஓகேங்களா. அதே ஒவ்வொன்றா நான் எழுத எழுத நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவேன், ஓகேங்களா. நீ டெய்லி அந்த வீடியோலாம் வரும், டெய்லி ஃபாலோ பண்ணிங்க. இப்போ டெஸ்ட்டு, இதுலேருந்து டெஸ்ட்டு போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடலாம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, ஓகேங்களா. இது டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்குறேன், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் சொல்கிறபடி என்ன வேணாமல் டெஸ்ட் வைக்கலாம், என்ன வேணாமல் பண்ணலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணலாம், ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.